அனைவருக்கும் வணக்கம். இந்திய பாதுகாப்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள், இப்போ முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இப்போ சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் வந்துட்டு வேணும் சைனாவை கவுண்டர் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் வந்து இது ஒரு முக்கியமான விஷயமா வந்து அவருடைய அஜெண்டாவில் வந்துட்டு வச்சிருந்தார். எவ்வளோ சீக்கிரம் நம்ம டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு ராக்கெட் ஃபோர்ஸை நம்ம டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தார். ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி மாதிரி ஒரு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு திங், ஒரு சர்வீஸ் வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம ஏன் டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனா வந்து அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸை ரொம்ப ஒரு வலிமையானதாக வந்துட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க. சைனீஸ் ராக்கெட் ஃபோர்ஸை பற்றி இந்த உலகத்தில் பேசாதவங்களே கிடையாது. எல்லா ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும், டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும், மற்ற நாட்டினுடைய இராணுவ அதிகாரிகள் எல்லாருமே சைனாவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸை பற்றி வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சைனா வந்து நம்மளுடைய எதிரி நாடு, நம்மளுடைய எல்லையில் வந்துட்டு படைகளை மொபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸையும் மொபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்தியர்களாகிய நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஎல்ஏவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸில் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆக்சுவலி பிஎல்ஏ ராக்கெட் ஃபோர்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பிஎல்ஏவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸை பற்றி வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து பெரியளவு ஹைப் கொடுக்கணும் அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது. சைனாவினுடைய ஆக்சுவல் கேப்பபிலிட்டிஸை வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். சைனா கிட்டே நிறையா ரேஞ்ச் ஆஃப் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், இன்டர்மீடியட் ரேஞ்ச், இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் அவங்க நிறையா வேரியண்ட் ஆஃப் மிசைல்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பவர்ஃபுல் மிசைல்ஸ் நான் ஒரு சிலது சொல்லணும் அப்படின்னா, DF-17, DF-26, அதுக்கடுத்து இப்போது ரீசெண்டாக அவங்க டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய DF-27. ஸோ இந்த DF-27 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல். ஸோ இது வந்து ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை வந்துட்டு லான்ச் பண்ணிடும் அட்மாஸ்பியரில். ஸோ இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் வந்து டார்கெட்டை அட்டாக் பண்ணும். ஸோ இதை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு மிசைல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய H-6K ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய CJ-20 க்ரூய்ஸ் மிசைல். ஸோ இந்த மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து 4000 கிலோமீட்டர். ஸோ இதை இன்டர்செப்ட் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இது ஏர் லான்ச்டு மிசைல். ஸோ இது வந்து சைனா அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டை அடிப்பதற்கு ரொம்பவே உதவிகரமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் சைனாட்ட இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டாக்டிக்கல் மிசைல், ஹைப்பர்சானிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், அந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ சைனா கிட்ட more than 2500 பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 700 லான்ச்சர்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ சைனாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எதிரிக்கிட்ட நம்ம சண்டை போடுவதுக்கு முன்னாடியே, ஒரு ஆக்சுவல் வார் வருவதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிரியை டோட்டலாக வந்துட்டு காலி பண்ணிடணும். எதிரியினுடைய கமாண்ட் சென்டர்ஸ், லாஜிஸ்டிக் ஹப்ஸ், அவங்களுடைய ஏர்ஃபீல்ட்ஸ், அவங்களுடைய அம்யூனிஷன் டிப்போ, இந்த மாதிரி முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸை வச்சு அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நினைக்கிறாங்க. ஸோ சீனா கிட்ட அதற்கு தேவையான அத்தனை மிசைல்ஸும் வந்துட்டு இருக்குங்க. ஒரு சேச்சுரேஷன் அட்டாக்கை சீனா நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேச்சுரேஷன் அட்டாக்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேவைக்கு அதிகமாக ஒரு பெரிய தாக்குதல் வந்துட்டு நிகழ்த்துறது. சிம்பிளாக அந்த சேச்சுரேஷன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உப்பை வந்து தண்ணியில் போடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து கரையும், அதுக்கடுத்து நீங்கள் நிறையா கொட்டுறீங்க அப்படின்னா கரையாது. தேவைக்கு அதிகமாக வந்துட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தண்ணினால் கூட வந்துட்டு உப்பை கரைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அப்படியே அள்ளி வீசுறது, அம்பு மலை பொழியுது அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி மிசைல் மலை வந்துட்டு பொழிய வைப்பதற்கு சீனா வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால எல்லாத்துக்குமே இன்டர்செப்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்டர்செப்ட் பண்ணலாம், ஆனால் நிறைய எண்ணிக்கையில் வர்றப்ப அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படி சீனா வந்து டெடிக்கேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸு இதனால தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பலமாக வந்துட்டு நம்ம பார்க்குறாங்க, அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு ராக்கெட் ஃபோர்ஸை கூடிய சீக்கிரம் கொண்டு வந்தாகணும், சைனாவை கவுண்டர் பண்ணுவதுக்கு கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வேலைகளை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ராக்கெட் ஃபோர்ஸில் என்னென்ன முக்கியமான மிசைல்ஸ் இருக்க போகுது அப்படின்ற வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சமீப காலமாக என்ன செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸை டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம், கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷனலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி எதனால் வர ஆரம்பிச்சிது அப்படின்னா, ரீசெண்டாக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து 120 பிரலைன் மிசைல்ஸை வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக ஒரு 250 பிரலை மிசைல்ஸை வந்துட்டு ஆர்டர் பண்ணுவதற்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க, ஆர்டர் பைப்லைனில் வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த பிரளய மிசைல் வந்து முக்கியமாக நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் தான் வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். சீனாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பிரளய மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுவது ரொம்பவே கஷ்டம். இது வந்து ஒரு நார்மல் பலிஸ்டிக் மிசைல் கிடையாது, ஒரு டாக்டிக்கல் மிசைல். எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இந்த மிசைல் இன்டர்செப்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதற்கு அடுத்தபடியாக பிரம்மோஸ் மிசைல்ஸை வந்துட்டு பார்டரில் பெரிய அளவுக்கு நம்ம டெப்ளாய் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். இந்த மிசைல்ஸ் எல்லாமே இந்தியாவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸினுடைய ஒரு அங்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது போக நம்மக்கிட்ட ஏற்கனவே அக்னி சீரீஸ் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு. அக்னியிலேயே 1000-5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் அக்னி மிசைல்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் அதை ஏன் ஒரு டெடிக்கேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸில் நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயங்குறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே அக்னி சீரீஸ் இருக்கேப்பா, அதுவே எல்லாமே நம்மளுக்கு தேவையானதை கொடுத்துருமே, சைனா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அந்த மிசைல் வச்சு அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிக்கலாம். இதில் என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு செட் பேக் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்னி மிசைல்ஸ் வந்து பேலிஸ்டிக் மிசைல், நியூக்ளியர் வார்கிட்டை டெலிவர் பண்ணுவதற்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய முக்கியமான மிசைல். இதில் பேலிஸ்டிக் மிசைல் வந்து அதுக்குன்னு தனி ஸ்பெஷாலிட்டி பெருசாக வந்துட்டு கிடையாது. பிரளயில் இருக்கிற மாதிரி, பிரம்மோஸில் இருக்கிற மாதிரி, நிர்பயில் இருக்கிற மாதிரி தனி ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு கிடையாது. சீனாக்கிட்டே இந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் நிறையா இருக்குது, அதை வந்துட்டு நம்ம இன்டர்செப்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் அக்னியும். ஸோ நம்மக்கிட்ட தனித்துவமான நிறைய ஸ்ட்ராட்டஜிக் மிசைல், டாக்டிக்கல் மிசைல் வந்துட்டு தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ராக்கெட் ஃபோர்ஸ்க்கு வந்தால் தான் அந்த ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து முழுமையடையும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பிரளய மிசைல் இருக்குது, சூப்பர். அடுத்து பிரம்மோஸ் மிசைல் இருக்குது, சூப்பர். நிர்பய் மிசைல் இருக்குது, 1000 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்கும். அக்னி பிரைம் மிசைல் இருக்குது, 1000 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் அதனுடைய ரேஞ்சு. ஸோ இதை வச்செல்லாம் சீனாவுக்கு வந்துட்டு நம்ம பயங்கரமாக தண்ணி காட்டலாம். சைனாவினுடைய செங்டு ஏர் பேஸை வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணலாம். அவங்களுடைய மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நம்மளால் அடிக்க முடியும். 3 கார்ஜஸ் டேம் வந்துட்டு நம்மளால் தாக்கி அடிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலோ, க்ரூஸ் மிசைலோ, இல்லை பிரளய் மாதிரி வந்துட்டு ஒரு டாக்டிக்கல் மிசைல் வந்துட்டு தேவை. இப்போ இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸினுடைய ரேஞ்சை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணால் கூட வந்துட்டு ஓகே. ஸோ நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து மிகவும் வலிமை உள்ளதாக வந்துட்டு அமையும். எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த மிசைல்ஸினுடைய ரேஞ்ச் வந்து 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு சில டாக்டிக்கல் மிசைல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குது அதெல்லாமே வந்து பலிஸ்டிக் மிசைல், நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி. ஸோ இப்போது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அந்த வேலையில் தான் இருக்கிறாங்க. டிஆர்டிஓ கிட்ட பெரிய அளவுக்கு சொல்லி இருக்கக்கூடிய மிசைல்ஸினுடைய ரேஞ்சை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சீனாவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸை தடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இருக்குங்க. நம்மளுடைய ஏர்ஃபீல்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆர்மியினுடைய கம்யூனிகேஷன் கமாண்ட் சென்டராக இருக்கட்டும், எதையுமே அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அடிச்சிட முடியாது. நம்மக்கிட்ட பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்குது, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம ஆப்ரேஷனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே சீனாவினுடைய மிசைல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்கக்கூடிய தரமான மிசைல் ரேடார் சிஸ்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸை நம்ம இன்னமும் பெரிய அளவுக்கு வாங்கணும், நிறைய எண்ணிக்கைகளில் வந்துட்டு நம்ம வாங்கணும். லான்ச்சர்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா தேவை, பேட்டரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா தேவை. ஏன்னா சீனா நிறையா மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை கூட வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும். நம்மளுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து ரீசெண்டாக ஒரு மிலிட்ரி ட்ரில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு அப்படின்றத ரஷ்யா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ இப்படி நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸும் ஒரு சரியான பாதையில் வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம இப்போ பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டே தான். ஒன்று, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாக்டிக்கல் மிசைல்ஸினுடைய ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய இன்டர்செப்டார் மிசைல்ஸை வந்துட்டு நம்ம தயார்படுத்தணும். சீனாவினுடைய மிசைல்ஸ் நிறையா வந்துச்சு அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை வந்துட்டு நம்ம பண்ணால் போதுங்க. ஸோ ஒரு போரில் எப்படி ஆக்சுவலாக மோதாமலே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீனா பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம முறியடிச்சிட்டோம் அப்படின்னா சீனாவுக்கு போரில் ஒரு படுதோல்வி ஏற்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா எதை அவங்களுடைய பலமாக பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை நோக்கி வந்துட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுவே சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளுக்கும் ஒரு டெடிக்கேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் வந்துட்டு வரப்போகுது. அது வந்து இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ராக்கெட் ஃபோர்ஸ் எந்தளவுக்கு பலம் புரிந்தியதாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம அஃபீஷியலாக வந்துட்டு நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நம்ம தொடர்ச்சியாக வந்து நிறைய முக்கியமான கரண்ட் அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம். ரொம்ப நாளாக வந்து நான் ஒரு டிஃபென்ஸ் டாப்பிக்கில் ஒரு வீடியோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
அதில் நான் பேசணும்னு நினச்ச ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, சைனாவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் எப்படிப்பட்டது, அதை கவுண்டர் பண்ணுவதற்கு நம்ம எப்படிப்பட்ட ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வந்து நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த முக்கியமான விஷயத்த மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நீங்கள் லைக் பண்ணி நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரியே நிறையா டிஃபென்ஸ் டாப்பிக்கில் நான் வீடியோ பேசுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.